ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம நீ பார்க்க போகிறது ரியல்மி தரப்புலேருந்து ரியல்மி C1 அப்படிங்கிற ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரெட்மி 6A இந்த மொபைல் ஃபோனுக்கு போட்டியாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் இந்த மொபைலோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ரியல்மி வந்து ஒப்போவோட சப் பிராண்ட். ரியல்மி தரப்புலேருந்து ரியல்மி 1 மற்றும் ரியல்மி 2 மற்றும் ரியல்மி 2 ப்ரோ அப்படிங்கிற பட்ஜெட் லெவல் மற்றும் மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணிட்டே இருந்தாங்க. இப்போ ரியல்மி தரப்புலேருந்து ரியல்மி C1 அப்படிங்கிற ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் ரியல்மி 6Cக்கு போட்டியாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மொபைல் ஃபோன் டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா 6.2 inches 90:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் IPS LCD HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் ஃபோனோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 168 grams கொடுத்துருக்காங்க. தென் இந்த மொபைல் ஃபோனை சிம் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 SIM கார்டு ப்ளஸ் SD கார்டு போடலாம். SD கார்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டெடிக்கேட்டட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைல் ஃபோனில் டிவல் 4G சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது மூலமாக 2 4G சிம் கார்டு நீங்கள் அட் அ டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். தென் இந்த மொபைல் ஃபோனோட கேமரா பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேக் கேமரா பற்றி பார்க்கலாம். இந்த மொபைல் ஃபோனோட பேக் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா டியூல் கேமரா கொடுத்துருக்காங்க. 13MP வித் F2.2 aperture ப்ளஸ் 2MP வித் F2.4 aperture வித் LED ஃப்ளாஷர் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் ஃபோனோட ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 5MP வித் F2.2 aperture வரை கொடுத்துருக்காங்க. தென் இந்த மொபைல் ஃபோனில் 180 pixel வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். இந்த மொபைல் ஃபோனோட கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஒரு பெட்டரான கேமரா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். தென் இந்த மொபைல் ஃபோனில் ஃபேஸ் அன்லாக் கொடுத்துருக்காங்க, ஆனால் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்கல. தென் இந்த மொபைல் ஃபோனோட ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னாப் ட்ராகன் 450 சிப்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் இந்த மொபைல் ஃபோனோட GB பார்த்தீங்க அப்படின்னா ஆட்ரினோ 506 யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் இந்த மொபைல் ஃபோனோட OS பார்த்தீங்க அப்படின்னா கலர் OS 5.1 பேஸ்ட் ஆண்ட்ராய்ட் 8.1 ஒரியோல இந்த மொபைல் ஃபோன் ரன் ஆகுது. தென் இந்த மொபைல் ஃபோனோட பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா 4230 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் ஃபோன் ஒரு வேரியண்ட்டில் வருது. 2GB RAM மற்றும் 16GB ஸ்டோரேஜ் உள்ள மொபைல் 699 வருது. இந்த மொபைல் ஃபோன் ஃப்ளிப்கார்ட்டில் October 11 அன்னைக்கு சேல்ஸுக்கு வருது. இந்த மொபைல் ஃபோன் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த மொபைல் ஃபோனோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னா இந்த மொபைல் ஃபோனில் டியூவல் வோல்டேஜ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு டெடிக்கேட்டட் இந்த மைக்ரோ ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. தென் கேமராவும் ஒரு பெட்டரான கேமரா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்னாப்ட்ராகன் 450 சிப்ஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா 4230 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த மொபைல் ஃபோனோட ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். என்ன பொறுத்த வரைக்கும் இங்கே கொடுக்குற காசுக்கு இந்த மொபைல் ஃபோன் ஒரு ஒர்த்தான மொபைல் ஃபோன் அப்படின்னு சொல்லுவேன். இந்த அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ரெட்டெக் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.